யுகங்களின் வாஞ்சை, த டிசைர் ஆஃப் ஏஜஸ். பாடம் ஒன்று. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவ மகிமையின் அறிவின் பிரகாசம் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் காணப்பட்டது. நித்தியமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஒன்றாயிருந்தார். அவர் பிதாவின் தன்மையின் சொரூபமாயிருந்து அவருடைய மகத்துவத்திலும் மாட்சிமையிலும் அவருடைய மகிமையின் பிரகாசமுமாயிருந்தார். இந்த மகிமையை வெளிப்படுத்தவே அவர் உலகிற்கு வந்தார். தேவ அன்பின் ஒளியை வெளிப்படுத்த இந்த பாவ இருள் சூழ்ந்து நிறைந்த உலகம் வந்தார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் அவரை குறித்து அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு வசிக்க வந்ததினால் இயேசு மனிதனுக்கும் தூதர்களுக்கும் தேவனை வெளிப்படுத்துகிறார். அவர் தேவ வார்த்தை, கேட்கப்பட்ட தேவனுடைய சிந்தை. என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தையும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் என்னும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் என்று தம் சீஷர்களுக்காக ஜெபிக்கையில் சொன்னார். இவ்வுலகில் பிறந்த தம் மக்களுக்காக மட்டும் இவ்வெளிப்படுதல் கொடுக்கப்படவில்லை. சர்வ லோகங்களுக்கும் நம் சிறிய உலகம் பாட புத்தகம் போல் இருக்கிறது. தேவ கிருபையின் அதிசய நோக்கமும் மீட்பின் அன்பின் இரகசியமும் தேவ தூதர்கள் முதலாய் நித்திய நித்தியமாய் உற்று நோக்கி ஆராயும் பாடமாக இருக்கும். கிறிஸ்துவின் சிலுவையில் தங்கள் கலையையும் தங்கள் கீதத்தையும் மீட்கப்பட்டோர்களும் பாவம் செய்யாத இதர உலகவாசிகளும் கண்டு கொள்வார்கள். இயேசுவின் முகத்தில் பிரகாசிக்கும் மகிமை தம்முடைய அன்பின் தர்த்தியாக மகிமை என்பது கண்ணுணரப்படும். தர்த்தியாக அன்பின் பிரமணமே இகம். பரம் இரண்டிற்கும் ஜீவிய சட்டம் என்பதை கல்வாரி ஒளி வெளிப்படுத்தும். தனக்கானவைகளை தேடாத அன்பின் உற்பத்தி ஸ்தானம் தேவ இருதயமாக இருக்கிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வசிப்பவரின் சுபாவமும் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ள அவரில் காணப்படுகிறது. ஆதியில் படைப்பின் எல்லா கிரியைகளிலும் தேவன் வெளிப்படுத்தப்பட்டார். கிறிஸ்துவே வானங்களை விரித்து பூமிக்கு அஸ்திபாரமிட்டார். அவருடைய கரமே அந்தரத்தில் உலகங்களை தொங்க வைத்து வெளியின் மலர்களை அலங்கரித்தது. உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தினீர். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். சங்கீதம் 65:6, 95:5. அவரே பூமியை அழகுபடுத்தி ஆகாயத்தை கீதத்தினால் நிரப்பினார். பூமியின் சகல பொருட்கள் மேலும் ஆகாயம் வானம் அனைத்திலும் பிதாவின் அன்பு தூதை பதித்தார். தேவனுடைய பரிபூரண கிரியையை பாவம் கரைப்படுத்திவிட்டது. ஆயினும் அவருடைய கரத்தின் எழுத்துக்கள் மீந்துள்ளன. இப்பொழுதும் அவை அனைத்தும் அவருடைய மகத்துவமுள்ள மகிமையை அறிவிக்கின்றன. சுயநல இருதயமுள்ள மனிதனை தவிர ஒன்றும் தனக்கென வாழ்வதில்லை. ஆகாயத்தில் பறந்து செல்லும் பறவையும் பூமியின் மேல் நடமாடும் மிருக ஜீவனும் தன்னையல்லாத வேறொரு ஜீவனுக்கு உதவுகிறது. சேவை செய்யாத காட்டு இலையும் புல் அலரும் இல்லை. மனிதனும் மிருக ஜீவன்களும் உயிர் வாழ அவசியப்படும் உயிர் சத்துக்களை ஒவ்வொரு மரமும் செடியும் இலையும் சுரந்து கொண்டிருக்கிறது. அப்படியே மனிதனும் மிருகங்களும் மரம் செடி கொடி இலைகளுக்கு சேவை செய்கின்றன. உலகை ஆசீர்வதிக்கும்படி மலர்கள் தம் அரிய வாசனைகளை வீசி அழகிய வர்ணங்களை மிளிரச் செய்கின்றன. ஆயிரம் உலகங்களையும் மகிழ்வுற செய்ய சூரியன் தன் கதிர்களை வீசுகின்றது. சகல சுனைகளுக்கும் நீரூற்றுகளுக்கும் உறைவிடமாக இருக்கும் நில பாகத்திலுள்ள சகல ஓடைகளின் நீரையும் தனக்குள் வாங்கி மீண்டும் சமுத்திரம் வழங்குகின்றது. அதன் அகத்தே இருந்து மேலெழும்பும் நீர்த்துளிகள் பூமி செழித்து மலரும்படி
மீண்டும் மழைத்துளியாக பூமிக்கு திரும்புகின்றது. மகிமையின் தூதர்கள் கொடுப்பதில் பூரிக்கிறார்கள். விழுந்து போன புனிதமற்ற ஆத்மாக்களுக்கு அன்பு காட்டி இடையரா பாதுகாப்பு கொடுப்பதில் பூரிக்கிறார்கள். பரமவாசிகள் மனித இருதயங்களுக்கு அன்பு வழங்குகிறார்கள். இருண்ட இவ்வுலகுக்கு பரலோக பிரகாரங்களில் இருந்து ஒளியை கொண்டு வருகிறார்கள். தாங்கள் அறியக்கூடிய அளவுக்கும் மிஞ்சி தவறிப்போன மனுக்குளம் கிறிஸ்துவோடு நெருங்கி ஐக்கியப்படும்படி அமெரிக்கையோடும் பொறுமையோடும் அவர்கள் மனிதரோடு உறவாடுகிறார்கள். தேவ அன்பை காட்டும் சகல சிறிய வெளிப்படுதல்களையும் ஒருபுறம் விட்டு சற்று திரும்பினால் நாம் கிறிஸ்துவில் தேவனை காண்கிறோம். இயேசுவை நோக்கி பார்க்கும்போது கொடுப்பதில் தேவனின் மகிமை விளங்கிக் கொண்டிருப்பதை காண்கிறோம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினார். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறேன். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, என்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறேன் என்று கிறிஸ்து சொன்னார். யோவான் 8:28, 6:57, 8:50, 7:18. இந்த வார்த்தைகள் மூலம் சர்வலோக ஜீவிய பிரமாணத்தின் லட்சியத்தை அவர் விளக்கினார். எல்லாவற்றையும் கிறிஸ்து தேவனிடம் இருந்து மீண்டும் கொடுக்கும்படி பெற்றுக்கொண்டார். ஆகவே பரலோக பிரகாரங்களிலே எல்லாருக்காகவும் அவர் செய்யும் சேவையால் பிரியமுள்ள குமாரன் மூலம் பிதாவின் ஜீவன் எல்லாருக்கும் சுரந்து ஓடுகிறது. குமாரன் மூலம் துதியும் மகிழ்ச்சியும் உள்ள சேவையும் ஓர் அன்பின் அலையாக திரண்டு சர்வத்துக்கும் ஊற்றானவருக்கே திரும்புகிறது. இப்படியாக கிறிஸ்து மூலம் ஜீவிய பிரமாணமாகிய கொடுப்பவரின் குணாதிசயம் பிரதிபலிக்கும் உதாரத்துவ தன்மையின் சுற்று பூரணமாகிறது. இந்த பிரமாணம் பரலோகத்திலேயே மீறப்பட்டது. சுயநல நாட்டத்தின் மூலம் பாவம் உற்பத்தியாயிற்று. மூடிக்கொண்டிருக்கும் கேரூபாக இருந்த லூசிஃபர் பரலோகத்தின் முதல் இடத்தை ஆசித்தான். பரலோகவாசிகளை அடக்கி ஆளவும் அவர்களை படைத்தவரை விட்டு விலக்கவும் அவர்களுடைய வணக்கத்தை பெறவும் அவன் வழி தேடினான். ஆகையால் தேவன் தம்மை உயர்த்த ஆசிக்கிறார் என அவரை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை விளம்பரம் செய்தான். தனது சொந்த பொல்லாத குணத்தை சிருஷ்டிகரின் குணமாக புரட்டி சொல்லி கொண்டிருந்தான். இப்படியாக தூதர்களை வஞ்சித்தான். இப்படியே மனிதனையும் வஞ்சித்தான். தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய நற்குணத்தையும் சந்தேகிக்க வழி நடத்தினான். தேவன் நீதியும் பயங்கரமான மாட்சியையும் உடையவராகையால் சாத்தான் அவரை கொடுமையும் மன்னிக்காதவருமானவர் என்று அவர்கள் எண்ணும்படி செய்தான். இப்படியாக தேவனுக்கு விரோதமான கலகத்தில் மனிதன் ஈடுபடும்படி செய்து சாப இருள் உலகின் மேல் அமரும்படி செய்தான். தேவனை பற்றி தப்பெண்ணமாக பயத்தால் பூமி இருண்டது. அந்த இருண்ட நிழல்கள் அகலவும் தேவனிடம் உலகம் மீண்டும் கொண்டு வரப்படவும் சாத்தானுடைய வஞ்சிக்கும் சக்தி உடைக்கப்பட வேண்டும். இது பலாத்காரத்தினால் செய்யப்பட முடியாது. பலாத்காரம் தேவனுடைய அரசின் இலட்சியத்திற்கு மாறானது. அன்பின் சேவையையே அவர் விரும்பினார். அன்பு கண்டிப்பாலோ வலுக்கட்டாயத்தாலோ அதிகாரத்தாலோ வெல்லப்பட முடியாது. அன்பினால் மட்டுமே அன்பு எழுப்பப்பட வேண்டும். தேவனில் அன்பு கூறுவதே அவரை அறிவதாகும். அவர் குணம் சாத்தானுடைய குணத்துக்கு மாறானது என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த வேலையை செய்வதற்கு சர்வலோகங்களிலும் ஒரே ஒருவரால் மட்டுமே கூடும். தேவ அன்பின் உயரத்தையும் ஆழத்தையும் அறிந்த அவர் மட்டுமே தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடும். உலகின் இருள் சூழ்ந்த இரவில் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தோடு நீதியின் சூரியன் உதித்தாக வேண்டும். மல்கியா 4:2. நமது மீட்பின் திட்டம் ஆதாமின் விழுகைக்கு பின் உண்டான திடீர் எண்ணம் அல்ல. அது ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்தது, வெளியாக்கப்பட்டது. ரோமர் 16:25. அது ஆதி காலம் முதல் தேவ ஆசனத்தின் அஸ்திபாரமாக இருந்த லட்சியங்களின் வெளிப்படுத்துதல் ஆகும். ஆதியிலேயே தேவனும் கிறிஸ்துவும் சாத்தானுடைய புரட்சியையும் அவனுடைய வஞ்சிக்கும் சக்தியினால் மனிதன் தவறுவான் என்பதையும் அறிந்திருந்தார்கள். பாவம் உண்டாக வேண்டும் என்பது தேவ ஏற்பாடு அல்ல. ஆனால் அது உண்டாகும் என்று அவர் முன்னறிந்ததால்
அந்த பயங்கர ஆபத்துக்கு அவசியப்பட்ட பரிகாரத்தை ஏற்படுத்தினார். அவருடைய அன்பு உலகத்துக்காக எவ்வளவு பெரியதாக இருந்தபடியால் அவர் தமது ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அருளி, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உடன்படிக்கை செய்து கொண்டார். யோவான் 3:16. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று லூசிஃபர் சொல்லிக் கொண்டான். ஆனால் கிறிஸ்துவோ தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2:6-7. இது அவர் தாமே சுயமாய் தம்மை ஒப்புவித்த தியாக பலியாகும். இயேசு தம் பிதாவின் அருகே இருந்து கொண்டிருக்கலாம். பரலோக மகிமையையும் தேவ தூதர்களின் வணக்கத்தையும் அனுபவித்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தமது செங்கோலை பிதாவின் கரங்களில் திருப்பி கொடுப்பதை தெரிந்து கொண்டு சர்வலோக சிம்மாசனத்தை விட்டு இறங்கி இருளிலே ஆழ்ந்தவர்களுக்கு ஒளியாகவும் அழிந்து போகிறவர்களுக்கு ஜீவனாகவும் தம்மை ஒப்புவித்தார். ஏறக்குரிய 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஓர் அதிசய சக்தியுள்ள குரல் பரலோகத்தில் உள்ள தேவ சிம்மாசனத்திலிருந்து, இதோ வருகிறேன், பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், தேவனே உம் சித்தப்படி செய்ய வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, எபிரேயர் 10:5-7 என்றுரைத்தது. இந்த வசனங்களில் நித்திய காலமாய் மறைந்திருந்த திட்டத்தின் நிறைவேறுதல் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து அவதாரமாகி உலகை சந்திக்க சமயம் நெருங்கிற்று. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்றார். உலகம் உண்டாவதற்கு முன்னமே அவர் தம் பிதாவோடு இருந்த மகிமையில் வந்திருப்பாராகில் நாம் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை சகித்திருக்க முடியாது. நாம் அவரை கண்டு அழிந்து போகாத படிக்க மகிமையில் அவர் வெளிப்படுவது விளக்கப்பட்டது. அவருடைய தெய்வீகம் மனுஷிகத்திலும் மனித உருவிலும் மூடப்பட்டது. இம்மாபெரும் திட்டம் அறிகுறியான அடையாளங்களால் நிழலாட்டமாக காட்டப்பட்டு இருந்தது. அக்கினி பற்றியறிந்த முச்சடியின் மூலம் கிறிஸ்து மோசேக்கு காணப்பட்டார். ஒரு வசீகரமும் இல்லாத தாழ்மையான முச்சடி தெய்வீகத்தை காட்டும் அடையாளமாக தெரிந்து கொள்ளப்பட்டது. இது நித்தியரை அடுக்கி கொண்டிருந்தது. மோசே கண்டும் உயிரோடு இருக்கத்தக்கதாக மகா இரக்கமுள்ள கர்த்தர் தம் மகிமையை தாழ்மையான அடையாளத்தில் அடக்கினார். அப்படியே தம் சித்தத்தை மனிதருக்கு வெளிப்படுத்தவும் அவர்களுக்கு தம் கிருபையை அருளச் செய்யவும் பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் தம் பிரசன்னத்தை அருளி இஸ்ரவேலை வழி நடத்தினார். மனிதனுடைய பலவீனமான பார்வை அவரை காண ஏதுவாயிருக்கும்படி தேவ மகிமை குறைக்கப்பட்டு அவருடைய மகத்துவம் மூடப்பட்டது. எனவே கிறிஸ்து நம்முடைய அற்பமான சரீரத்தில் மனித சாயலானார். அவரை விரும்பத்தக்க அலங்காரத்துடன் அவர் உலகின் கண்களுக்கு வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் தேவ அவதாரம், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒளி. அவருடைய மகிமை மூடப்பட்டு அவருடைய மகத்துவமும் மாட்சிமையும் மறைந்திருந்தபடியால் அவர் துக்கிப்போரையும் சோதிக்கப்பட்டோரையும் தம்மண்டை சேர்க்க ஏதுவாயிற்று. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று தேவன் இஸ்ரவேலுக்கு மோசே மூலம் கட்டளையிட்டார். யாத்ராகமம் 25:8. அவர் தம் ஜனத்தின் மத்தியில் தம் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணினார். வனாந்தரத்தில் அலைந்த போது தேவனுடைய பிரசன்னத்தின் அடையாளம் சதா அவர்களோடு இருந்தது. அப்படியே கிறிஸ்துவும் தமது கூடாரத்தை மனிதன் மத்தியில் வைத்தார். மனிதருடைய கூடாரங்கள் அருகே தமது கூடாரத்தை அமைத்தார். அப்படியாக நம் மத்தியில் அவர் வசிக்கவும் அதன் மூலம் நாம் அவருடைய ஜீவியத்தையும் குணத்தையும் நன்கு அறிய வாய்ப்பளித்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் 1:14. இயேசு நம் மத்தியில் வசிக்க வந்தபடியால் தேவன் நம் துயர நிலைகளை நன்கு உணர்ந்தவராக
நம் துன்ப துக்கங்களில் அனுதாபம் கொள்கிறார் என்று நாம் அறிகிறோம். ஆதாமின் ஒவ்வொரு மகனும் மகளும் நம் சிருஷ்டிகர், பாவிகளின் நண்பர் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு கிருபையின் போதனையிலும், ஒவ்வொரு அன்பின் கிரியையிலும், ஒவ்வொரு மகிழ்ச்சி தரும் வாக்குத்தத்திலும், இரட்சகரின் ஜீவியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தெய்வீக வசீகரத்திலும் காண்கிறோம். தேவ அன்பின் பிரமாணத்தை சுயநல பிரமாணம் என்று சாத்தான் சொல்லுகிறான். முதல் பெற்றோரின் விழுகையினால் உண்டான சகல சாபத்துக்கும், பாவம், துயரம், மரணம் ஆகியவற்றிற்கும் சிருஷ்டிகரே காரணம் என பழிச்சாட்டி மனிதன் தேவனை தவறாக நோக்கி பார்க்க அவன் வழி நடத்துகிறான். இந்த வஞ்சகத்தை வெளிப்படுத்துவது இயேசுவின் கடமையாயிற்று. நம்மை போல் ஒருவராகி கீழ்ப்படிதலுக்கு அவர் முன்மாதிரியாக வேண்டியதாயிற்று. இதற்காக அவர் நம் தன்மையை எடுத்து நம்முடைய எல்லா அனுபவங்களையும் அடைந்தார். எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. எபிரேயர் 2:17. நாம் சுமக்க வேண்டிய யாதென்றையும் இயேசு சகிப்புடன் சுமக்காதிருந்தால் அப்பொழுது சாத்தான் தேவனுடைய ஏற்பாட்டில் போதிய வல்லமை இல்லை என சுட்டிக்காட்ட இடமுண்டாகி இருக்கும். ஆகையால் இயேசு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்படலானார். எபிரேயர் 4:15. நமக்குள்ள சகல துன்ப துயரம் சோதனைக்கும் அவர் ஆளானார். நமக்கு இலவசமாக அருளப்படாத எந்த வல்லமையையும் அவர் தமக்கென பயன்படுத்தவில்லை. மனிதனாக சோதனையை அவர் சந்தித்த போது தேவன் தம கருளிய பலத்தோடுதான் ஜெயித்தார். என் தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்றார். சங்கீதம் 40:8. அவர் நன்மை செய்தவராய் சாத்தானால் வாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் அருளின போது தேவத்தன்மையையும் தெளிவாக்கினார். நாமும் தேவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடும் என்பதை தம் சொந்த ஜீவியத்தினால் சாட்சி பகிர்ந்தார். அவருடைய மனுஷீகத்தன்மையினால் மனுஷீகத்தை கிறிஸ்து தொட்டார். அவருடைய தெய்வீகத்தினால் தேவ சிம்மாசனத்தை பிடிக்கிறார். தேவகுமாரனாக கீழ்ப்படிய வல்லமை அருளுகிறார். கிறிஸ்து தாமே ஒரே மலை மீது முச்சடியிலிருந்து இருக்கிறவாராகவே இருக்கிறேன் என்றும், இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்றும் இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்று மோசேக்குக்கு சொன்னார். இஸ்ரவேலின் மீட்புக்கு அவர் கொடுத்த மீட்பின் உறுதிவாக்கு இதுவே. அவர் மனித சாயலில் வந்தபோது அவர் தம்மை குறித்து இருக்கிறேன் என்றார். எருசலேம் நகர்பாலகன், சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள இரட்சகர், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். 1 தீமோத்தேயு 3:16. நம்மை நோக்கி சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவ அப்பம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 10:11, 6:51, 16:4, மத்தேயு 28:18. எல்லா தேவ வாக்குத்தத்தங்களுக்கும் இருக்கிறேன் என்பதே உறுதிக்கு உறுதியளிக்கும் சொல். நான் இருக்கிறேன், பயப்படாதிருங்கள். நம் பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கும் பரலோக பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதற்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே உறுதி வாக்கு. மனுஷீக தன்மையை தம் மீது எடுத்துக்கொள்ள தம்மை தாழ்த்தியது சாத்தானுக்கு நேர்மாறான சுபாவம் என்று கிறிஸ்துவை வெளிப்படுத்திற்று. தாழ்பாதையில் இன்னமும் அதிகம் இறங்கினார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பின்பு பிலிப்பு 2:8. பிரதான ஆசாரியன் பலிகளை செலுத்தும் வேளையில் தன் அலங்கார ஆசாரிய ஆடைகளை களைந்துவிட்டு சாதாரண ஆசாரியன் போல் வெள்ளைச்சனல் நூல் ஆடையை அணிந்து கொள்வது போல் கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து தாமே பலியாகவும் பிரதான ஆசாரியனவுமாக இருந்து பலி செலுத்தினார். நம்முடைய மேறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இசையா 53:5. அவர் நிலைமையில் நாம் நடத்தப்படும்படிக்கு கிறிஸ்து நம் நிலையில் நடத்தப்பட்டார். நமக்கு பங்கில்லாத அவருடைய நீதியினால் நாம் நீதிமான்களாக்கப்படும்படிக்கு அவருக்கு பங்கில்லாத நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அவருடைய ஜீவனை நாம் அடையும்படிக்கு நாம் அடைய வேண்டிய மரணத்தை அவர் அடைந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாவத்தினால் வந்த நாசத்தை விட தம் ஜீவனாலும்
தம் மரணத்தாலும் மகா மேன்மையான மீட்பை நமக்கு சாதித்துள்ளார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நித்திய பிரிவை உண்டாக்குவதே சாத்தானுடைய திட்டம். ஆனால் நாம் பாவம் செய்யாதிருந்தோமானாலும் அண்டி நெருங்கக்கூடாத அளவுக்கு அதிகமாகவே தேவனோடு நெருங்கும் வாய்ப்பு கிறிஸ்துவில் நமக்கு கிட்டிற்று. நம் தன்மையை அவர் எடுத்தபடியால் இரட்சகர் ஒரு காலம் உண்டாக்கப்படக்கூடாத அளவில் நம்மோடு தம்மை இணைத்து கொண்டார். நித்திய காலமாக அவர் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. தேவன் அவரை நம் பாவங்களை சுமந்து கொள்ள மட்டுமல்ல நமக்காய் பிரயாச்சித்த பலியாக மரிக்கவும் கொடுத்தார். அவரை விழுந்து போன மனுக்குலத்துக்காக தாரை வார்த்தார். உடைக்கப்படக்கூடாத சமாதான உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் பொருட்டு தேவன் ஒரே பேரான குமாரனை மனு குடும்பத்துக்கு கொடுத்து அவருடைய மனுஷீக தன்மையை என்றென்றைக்கும் தரித்து கொள்ளச் செய்தார். இந்த பிரதிகினையைத்தான் தேவன் முன்னுரைத்திருந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். தேவன் தமது குமாரன் மூலம் மனித தன்மையை தம்முடையதாக்கி உன்னதத்துடன் சேர்த்து கொண்டார். சர்வ லோகங்களின் சிம்மாசனத்தை மனுஷகுமாரன் பகிர்ந்து கொள்கிறார். மனுஷகுமாரன் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அழைக்கப்படுவார். இருக்கிறேன் என்பவரே தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவராகி இருவரையும் தம் கரத்தினால் இணைக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் ஆகிய அவர் நம்மை சகோதரர் என்று அழைக்க வெட்கப்படுகிறதில்லை. கிறிஸ்துவுக்குள் பரலோக பூலோக குடும்பங்கள் ஒன்றாக கட்டி இணைக்கப்படுகிறது. எபிரேயர் 7:26-2:11. மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து நம் சகோதரர். பரலோகமே மனுஷீகத்தால் சூழ்ந்து மூடப்பட்டு மனுஷீகம் எல்லையற்ற அன்பரின் மடியில் மலரும். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தர்யம் எத்தனை பெரியது என்று தேவன் தம் ஜனத்தை பற்றி சொல்லுகிறார். சகாரியா 9:16-17. மீட்கப்பட்டவர்களின் மகா மேன்மையான உயர்நிலை தேவனுடைய இரக்கத்துக்கும் காருண்யத்துக்கும் நித்திய சாட்சியாக விளங்கும். வருங்காலங்களில் அவர் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்த ஞானமானது தெரிய வரும் பொருட்டு நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எபேசியர் 2:7-3:10-11. கிறிஸ்துவின் மீட்பின் கிரியைகளினால் தேவனுடைய அரசு நீதியானதென நிலைநாட்டப்படுகிறது. சர்வ வல்லவர் அன்பான தேவன் என்று அறிந்து கொள்ளப்படுகிறார். சாத்தானுடைய குற்றச்சாட்டுகள் தகர்த்தெறியப்பட்டு அவருடைய குணம் வெளியாக்கப்படும். இனி ஒரு காலம் புரட்சி எழும்புவதில்லை. சர்வலோகங்களிலும் பாவம் இனி பிரவேசிப்பதில்லை. யுக யுகமாய் யாவரும் கலவர நிலையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அன்பின் தர்த்தியாக பலியினால் பரலோகத்தார் பூலோகத்தால் அனைவரும் சிருஷ்டிகரின் தகர்க்கப்படக்கூடாத அந்நோன்யத்தின் கட்டினால் கட்டப்பட்டிருப்பார்கள். மீட்பரின் கிரியை பரிபூர்ணமாயிருக்கும். பாவம் நிரம்பிய இடத்தில் தேவி கிருபை அதிகமாய் பெருகியிருக்கும். சாத்தான் தனதென உரிமை பாராட்டி கொண்டிருக்கும் இதே பூமி மீட்கப்பட்டு மகா மேன்மையில் உயர்த்தப்பட்டிருக்கும். அவருடைய மகிமையின் படைப்பில் பாவ சாபத்தினால் கரைப்பட்டிருக்கும் ஒரு கருப்பு புள்ளியாகிய இச்சிறிய உலகம் அண்ட சராசரங்களில் உள்ள எல்லா உலகங்களுக்கும் மேலாக கனம் பண்ணப்படும். இங்கே தான் தேவகுமாரன் மனுஷீகத்தில் கூடாரம் போட்டிருந்தார். இங்கே மகிமையின் அரசன் வசித்து துயரமடைந்து மரித்தார். இங்கே அவர் சகலவற்றையும் புதிதாக்கும் போது தேவனுடைய கூடாரம் மனிதர்களோடு இருக்கும். மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். முடிவில்லா நித்தியமாய் மீட்கப்பட்டவர்கள் தேவ ஒளியில் நடந்து அவருடைய வாக்கு கடங்காத ஈவை புகழ்ந்து இப்படி சொல்லி போற்றுவார்கள். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமீன்.